வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நான் சமையல் எரிவாயு இல்லாமல், அதாவது கேஸ் குக்கர் இல்லாமல் ரைஸ் குக்கரில் எப்படி ரொட்டி செய்கிறதுன்னு காட்டப்போகிறேன். பாருங்கள், நான் செஞ்ச ரொட்டி வலிமையாக செய்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக அதே டெக்ஸ்சரோடு வந்திருக்கு. இதை நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். இலகுவாக எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே வலிமையாக மாதிரி தேங்காய் உப்பு மிக்ஸ் பண்ணி கோதுமாவை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் வாட்டரும் சேர்த்து ஒரு சாஃப்ட் டோவும் செஞ்சு பண்ணணும். இப்போ உங்களுக்கு எத்தனை ரொட்டி தேவைன்னு சொல்லி இப்படி டிவைட் பண்ணிக்கிறணும். இந்த ரொட்டி வந்து என்னென்னா, கொஞ்சம் மெல்லிசாக தான் ரொட்டியை ரோல் பண்ணிக்கொள்ளணும். மிச்சம் தடிக்கமாக போட்டால் ரொட்டி கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ மெல்லிசாக போட்டோம்னா குயிக்காக சுட்டு எடுத்துக்கிடலாம். நாங்கள் ரைஸ் குக்கரை ஆன் பண்ணி ப்ரீஹீட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ரொட்டியை அதில் வைக்கிறேன். வச்சுட்டு மூடியும் போட்டு ரைஸ் குக்கரில் சுவிட்சை ஆன் பண்ணிக்கொள்ளணும். இப்போ வந்து ரைஸ் குக்கர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு நாங்கள் ரொட்டியை எடுத்து பார்ப்போம். ஒரு சைடு நல்லா குக் ஆகிட்டு அடுத்த சைடை போடுவோம். மூடி போட்டுட்டு திரும்ப சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஆனால் சம்டைம்ஸ் சுவிட்ச் ஆஃப் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நீங்கள் அதை வரி பண்ணாதீங்க. கொஞ்ச நேரத்தில் திரும்ப ஆன் பண்ணினீங்கன்னா குக்கர் ஆன் ஆகிரும். இப்போ ஆஃப் ஆகிட்டு நான் திரும்ப அடுத்த சைடு எடுத்து பார்ப்போம். ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.